கேழ்வரகு மாவு வெல்லம் வேர்க்கடலை அவ்வளோதான் மூணையும் ஐட்டம் வச்சு ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம் பார்க்கலாம். நம்ம ரொட்டி செய்வேன் இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த பதத்துக்கு கேழ்வரகு ரொட்டிலாம் செய்வாங்க, அடை செய்வாங்க, அந்த பதத்துக்கு நம்ம கலந்து பாருங்க பசைஞ்சு நம்ம அடை தட்டுற மாதிரி அந்த பதத்துக்கு பசைஞ்சாச்சு. இப்போ வந்து இதை ரொட்டி மாதிரி நம்ம தட்டி வேக வச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான். எண்ணெய் எதுவும் போடக்கூடாது, அப்படியே நம்ம வெறும் ரொட்டி மணி தேய்ச்சி செஞ்சு எடுத்துக்கணும். வேர்க்கடலையை நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கோம், வெல்லம் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போது வேர்க்கடலையை நம்ம வந்து தோலெல்லாம் எடுத்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு பார்க்கலாம். என்னென்ன இருக்கோ அதையும் வச்சிடலாம். ரொட்டி ரெடி ஆகிடுச்சு, வேர்க்கடலை க்ளீன் பண்ணியாச்சு, வெல்லம் பொடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் இந்த ரொட்டியில் வந்து எல்லாம் கேழ்வரகு, வெறும் கேழ்வரகு மாவில் மட்டும்தான் செய்வாங்க. நான் வந்து இது வந்து கேழ்வரகு, வெள்ளைச்சோளம், சின்ன சோளம், வெள்ளைச்சோளம் அது வெள்ளைச்சோளம், கம்பு மூணு சேர்த்து அரைச்ச மாவு இது. அதில் நான் செய்கிறேன், அது இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் இல்லைங்களா, அதனால் அதை பண்ணுறேன். இது ஃபுல்லாக ஆறினப்புறம் நம்ம வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி பிரித்து சின்ன சின்ன பீஸாக எடுத்துக்கணும். சின்ன சின்ன பீஸாக இந்தளவுக்கு பொடியை பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம மிக்சியில் இது கொஞ்சம் வேர்க்கடலை, கொஞ்சம் வெல்லம் எல்லாம் கொஞ்சம் போட்டு சும்மா ரிவர்ஸில் ஒரே சுற்று இப்படி எடுக்கணும். அவ்வளோ பார்த்தீங்கன்னா வெல்லம், வேர்க்கடலை, அந்த கேழ்வரகு ரொட்டி எல்லாத்தையும் போட்டு அரைச்சாச்சு. இந்த வெல்லம் போட்டதுனால இது நல்லா ஒரு பிடிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக வரும். அந்த பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நல்லா நம்ம ரெண்டு டைம் அரைச்சலாம், எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான், அப்படியே உருண்டை பிடிச்சி சாப்பிட வேண்டியதான். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஹெல்த்தியான ஸ்நாக்கு ரொம்ப நல்லது. வெல்லம், வேர்க்கடலை, கேழ்வரகு மாவோ எல்லாமே நல்லது. நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது பேர் வந்து சிம்லின்னு சொல்லுவாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக ஒரு ஹாஃப் அன் அவர்க்குள்ளே செஞ்சிடலாம். ஓகே, பாய்.